Hi viewers, welcome to Akshaya Vlog and Crafts. வணக்கம், உங்களுடன் பேசி கொண்டிருப்பது சிட்டு. இன்று கதை குருவை, மிஞ்சிய, சீடர். இதில் மூணு நாலு பகுதி இருக்குது, இது ஒரு பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பட்டினத்தார் அமைதியாக பதில் சொன்னார், உனக்குத்தான் நல்ல வழி காட்டி உபதேசம் செய்ய நான் இருக்கிறேனே, இல்லை என்று எப்படி நீ சொல்லலாம்? துறவு அடைவதற்கு உண்டான பக்குவத்தை நீ இன்னும் அடையவில்லை, அதை தெரிந்து கொள் என்றார். அவர் வார்த்தைகளில் உறுதி இருந்தது. பத்திரிகிரியார் மேலும் கேட்டார், அப்படியென்றால் அந்த பக்குவம் எனக்கு எப்போது சுவாமி வரும் என்றார். பட்டினத்தார், கவலைப்படாதே மன்னா, இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்கின்றன. ஏழாம் நாள் நீ பக்குவம் அடைவாய். அதுவரை இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். அந்த நாள் வரும் வரை உன்னுடன் நான் சேர்ந்து இருக்கக்கூடாது. அதுவரை நீ என்னை விட்டு பிரிந்து இரு என்றார். அர்ச்சகர் அச்சத்தோடு அரசர் அச்சத்தோடு அங்கிருந்து அகன்றார். ஆறு நாட்கள் கடந்தன. ஆறாவது நாள் இரவு அரண்மனை பணிப்பெண் ஒருத்தி மன்னரின் பள்ளி அறைக்குள் புகுந்தாள். மன்னரின் கட்டிலில் மலர்களை தூவி மென்மையும் அழகும் சேர்ப்பது அவள் வேலை. அன்று என்ன ஆனதோ தெரியவில்லை. தினந்தோறும் இந்த வேலையை தவறாமல் செய்கிறோமே, இதன் மேல் படுத்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிய பணிப்பெண் மன்னரின் பூப்படுக்கையில் படுத்து விட்டாள். சில வினாடிகள் உறக்கம் அவளை தழுவியது. சற்று நேரத்தில் மன்னர் அங்கு வந்தார். கட்டிலில் தூங்கும் பணிப்பெண்ணை பார்த்தார். கோபம் தாங்கவில்லை. உடனே காவலர்களை அழைத்து, இவளை எழுப்பி கொண்டு போய் சிறையில் அடையுங்கள், நாளை காலை என் முன்னால் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே செய்யப்பட்டது. அதன் பிறகு வேறு மலர்களை கட்டில் பரப்ப மன்னர் தூங்கினார். மறுநாள் பொழுது விடிந்ததும் பணிப்பெண்ணை இழுத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள். மன்னர் கொதித்தார். என்ன துணிவு இவளுக்கு, இவளை கம்பத்தில் கட்டி புளியஞ்சவுக்கால் அடியுங்கள் என்றார். பணிப்பெண்ணை கம்பத்தில் கட்டி வைத்து பழம் கொண்ட மட்டும் அடித்தார்கள். அவள் துடித்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவள் ஆவேசம் வந்தவள் போல் சிரிக்கத் தொடங்கிவிட்டாள். பேய்ச்சிரிப்பு. அரசருக்கு ஆத்திரம் அதிகமானது. அடிப்பதை நிறுத்தச் சொல்லிவிட்டு ஏண்டி சிரிக்கிறாய் என அதட்டினார். பணிப்பெண் பயப்படவில்லை. மன்னா, இந்த பூக்களை எல்லாம் இங்கே படுக்கையில் பரப்பும்போது அழகும் வாசனையும் ஆகுமே, அதை விட்டு இப்படி படுக்கையில் வீணாக போகின்றதே என்று வருந்துவேன். இன்று அவைகளை பரப்பிய படுக்கையில் அரை நாழிகை 12 நிமிடங்கள் படுத்தேன். அதற்கு உண்டான பாவத்தால் இவ்வளவு அடி வாங்கினேன். அரை நாழிகை தூங்கிய எனக்கே இவ்வளவு அடி என்றால், தினந்தோறும் மனைவியுடன் இந்த பூக்களின் மீது தூங்கும் மன்னருக்கு எவ்வளவு அடி விழும் என்று நினைத்தேன். என்னையும் அறியாமல் சிரிப்பு வந்தது என்று பதில் சொன்னார். பத்திரக்கிரியார் பதறினார். ஆகா, செல்வம் நிறைந்த இந்த வாழ்வில் மேலும் மேலும் வினைகள் தான் பெருகுகின்றன. பணிப்பெண் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. இவை அனைத்தையும் விட்டு இப்போதே ஓட வேண்டும் என்று நினைத்தார். அப்போது பத்திரக்கிரியாருக்கு பட்டினத்தாரின் நினைவு வந்தது. ஆம், அவர் சொன்னபடி இன்று ஏழாவது நாள். குருநாதா, இதோ வந்துவிட்டேன் என்று கத்தியபடியே அரசருக்கு உரிய அனைத்தையும் கழற்றி வீசினார். மனைவியை மறந்தார். பட்டினத்தாரை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டார். பலர் பின்தொடர்ந்தார்கள். அனைவரையும் அடியால் விரட்டினார். ஆனால் என்ன விரட்டியும் பத்திரக்கிரியார் வளர்த்த நாய் மட்டும் அவரை பின்தொடர்ந்தது. தொடரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதையில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.